பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். காட்பாடி தொகுதியில் 1977 ஆண்டு அதிமுக சார்பில் எம் ஏ ஜெயவேலு வெற்றி பெற்றார். 80 ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் என் ஏ பூங்காவனம் வெற்றி அடைந்தார். 84 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜி ரகுபதி வெற்றி பெற்றார். அதிமுக சார்பில் 91 ஆண்டு போட்டியிட்ட கே எம் கலைச்செல்வி வெற்றி அடைந்தார். 1996 ஆண்டு துரைமுருகன் திமுக சார்பில் நின்று வெற்றி அடைந்தார். 2001 ஆண்டும் திமுக சார்பில் நின்ற துரைமுருகனே வெற்றி பெற்றார். மூன்றாவது முறையாக திமுக சார்பில் நின்ற துரைமுருகன் 2006 ஆண்டும் வெற்றி அடைந்தார். தொடர்ந்து 4வது முறையாக 2011 ஆண்டும் திமுக சார்பில் துரைமுருகனே வெற்றி பெற்றார். 2016 ஆண்டும் தொடர்ந்து 5வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் துரைமுருகனே வெற்றி பெற்றார். வேலூர் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் கழிஞ்சூர், காட்பாடி, காங்கேயநல்லூர், காந்திநகர், திருவலம் உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 2 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா 1 முறை இத்தொகுதியில் வென்றிருக்கின்றன. மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுகவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக இதுவரை 8 முறை காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த தொகுதியில் இதுவரை 7 முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் 2 முறை தோல்வியடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2021 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதி மக்கள் யார் பக்கம், மக்கள் என்ன சொல்கிறார்கள், காட்பாடி தொகுதி மக்களின் பதில்கள் இதோ. நாம் இப்போ காட்பாடி தொகுதியில் இருக்கோம். 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 6 மாதத்தில் வரப்போகுது. யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும். இந்த கவர்மெண்ட்டே வந்தால் நல்லாயிருக்கும் சார். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறவங்கள விட பெட்டராக வந்தால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். முக ஸ்டாலின்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். அம்மா ஆச்சு வந்தால் நல்லாயிருக்கும் சார். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ நடக்கிறதுக்கே எடப்பாடி வந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு பேருமே சரியில்லைங்க, ரெண்டு பேருமே வேஸ்ட் தான். கேப்டன் வரணுன்றது நம்ம ரொம்ப விரும்புகிறோம். டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். தீபா வந்தால் நல்லாயிருக்கும். தீபா அவங்க தான் அரசியல் விட்டு விலகிட்டாங்களே, மறுபடியும் வருவாங்க அவங்க. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்குண்ணா. சீமான் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கே தான் ஆப்வியஸ். எடப்பாடி கவர்மெண்ட் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி வந்தால் கூட நல்லா தான் இருக்கும்னு நாங்கள் யோசிக்கிறோம். நாம் தமிழர் சீமான் வந்தால் நல்லாயிருக்குன்னு. ஏடிஎம்கே எனக்கு சூரியன் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி ஐயா பரவாயில்ல. கலைஞர் வந்தால் அம்மா கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் ஏடிஎம்கே முக ஸ்டாலின் அவர் வந்தால் நாடு நல்லாயிருக்கும். இப்போ ஆளுங்கட்சி வந்தாலும் நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். திமுக இந்து மதத்தை வந்து கொச்சப்படுத்துகிறவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது. ஸ்டாலின் வந்தால் நல்லா சார். எடப்பாடியார் ஆட்சி தொடரும் போதோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஒன்றும் இன்னும் சூப்பராக இருக்கும் தமிழ்நாடு. திமுக தான் வரணும். ரெட்டலை தாங்க. தளபதி ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். மாவட்டம் எடிஎம்கே தான். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே ரெட்டையரில் தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும். திமுக வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தான் இருக்குது. ஸ்டாலின் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். அண்ணா திமுக இதுல வந்தால் நல்லா இருக்குங்க. எனக்கு டிஎம்கே வந்தது தான். அண்ணா டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி முடிச்சு. அதே திமுக வந்தால் கூட 5 வருஷம் தான் போனோம். ஆட்சி ஆண்டவங்க தான் ஆட்சிக்கு வரணும் சார். மாற்றமான ஆட்சியெல்லாம் வரக்கூடாது சார். அம்மா ஆட்சி சத்துணத்தன் வந்துக்கிறாங்க. கல்விக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு வந்து நல்ல சேவைதான் பண்ணிக்கோங்க. திமுக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன காரணம் சார் திமுக வரணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலினுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, அவர் எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கலாம் இல்லையா? கலைஞருக்கு போது காலத்தில் இருக்கும்போது கலைஞர் வந்து அப்போதுக்கு வந்து நல்லா தான் வந்து நடந்துன்னு வச்சு. அது அதை மீண்டுமே வந்து அதிமுக ஆட்சி வந்ததுனால அந்த அம்மா தான் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கான். இவங்க கட்டி யார் கட்டியாக தூக்கி கொடுத்ததுனால ஆட்சி சரி ஒரு நிலையாக இல்லை. டிஎம்கே வந்தால் தான் நல்லாவும் இருக்கும். டிஎம்கே தான் ஆட்சி நல்லாவும் செய்வாங்க.
வந்து பன்னீர் செல்வத்துக்கு தான் போறது. எங்க உயிர் கொடுத்தத காப்பாத்துனது அம்மா தான். இந்த சசிகலான்றதெல்லாம் எங்களுக்கு வேணாம். சசிகலாவே ஓய்க்கணும். சீமான் எந்த சூழ்நிலையிலயும் வந்து நான் இப்படிதான் இருப்பேன். யாரு கூடயும் கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு. பத்து வருஷம் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கே தெரியும். கலைஞர் புள்ள வந்தாருன்னா நல்ல மாதிரி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில டிஎம்க சார்பா பேசுறேன். ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும்னா ஒரு ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். அதிமுகவே இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இருந்ததுனால அந்த கட்சி இப்ப சரியா இல்ல. அதனால திமுக வந்தா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே வந்தால் பிரச்சனை இதே மாதிரி இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்தால் சினி பில்டு மொத்தம் அவங்க கைக்கு போயிடும். ஜெயலலிதாக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே ஆட்சி சரியில்லை. சரியான தலைவர்கள் இல்லை. திமுக ரெண்டு பேர் தான் அவங்க தான் நிலையான ஆட்சி செய்ய முடியும். அவர் இப்போ கொரோனா சீசன்ல எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. விஜயபாஸ்கர் எல்லாம் அப்படியே தரமாக செஞ்சிருக்காரு. அவர் கட்டில் வரும்போது ரவுடிசம் இல்லை, கந்து வட்டி இல்லை, இதெல்லாம் எதுவும் கிடையாது. டிஎம்கே வந்து அதெல்லாம் அதிகம் ஆகும். ஆட்சி சரியில்லை. இது ஸ்டாலின் தான் வரணும். திமுகவோட ஏடிஎம்கே அவர்களுக்கு பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்க, நல்லா பண்ணிட்டு இருக்கா. எடப்பாடி வந்த பிறகு அவர்களுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காப்ல. தளபதி வரணும், அதெல்லாம் வந்து வந்தால் நல்லது செய்வார். அதாவது பத்து வருஷமா மாநில உரிமைகள்லாம் பறி போய் நிற்குது. அதனால வந்து மக்கள்லாம் ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால நானும் சொல்கிறேன். இந்த அண்ணா டிஎம்கே செயல்படுறவங்களும் பரவாயில்ல, நல்லா தான் ஆட்சி செய்கிறாங்க. இந்த அண்ணா திமுக ஆட்சியில் வந்தால் நல்லபடியாக செய்வாங்கன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. ரெண்டாயிரத்தி 2021 ஆதன் தமிழ் தேர்தல் களத்தினுடைய வாகனமானது காட்பாடி தொகுதியில் முழுவதுமாக மக்களுடைய மனநிலையை கேட்டு பெற்றோம். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இந்த மக்களுடைய மனநிலை பெரும்பாலும் காட்பாடி வேலூர் இரண்டுமே அருகருகாமையில் உள்ள ஒரு தொகுதிகளாக தான் மக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தொகுதிக்கு மிகவும் பரிச்சயமானவர் திரு துரைமுருகன், திமுகவின் பொருளாளர். அவருடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருப்பதாகவே மக்கள் சொல்கிறாங்க. இது வந்து துரைமுருகன் அதே போல் திமுகவின் கோட்டைன்னு சொல்கிறாங்க. கடந்த முறை திரு அப்பு அவர்கள் வந்து இந்த தொகுதியில் வந்து அவருக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த முறை திமுகவுக்கு செல்வாக்கு கூடுமா அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் இங்கு திமுகவின் கோட்டை, இன்னொன்று துரைமுருகனுடைய செயல்பாடுகள் இங்கே நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ மீண்டும் துரைமுருகன் தான் இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு, அதே போல் அதிமுக வந்து பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்துட்டாங்க, ஒரு மாற்றம் வேணும், அதனால் துரைமுருகன் வரட்டும், எதிர்கட்சியாக இருந்து அவர் என்ன அவரால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார். ஸோ துரைமுருகன் தான் வர வேண்டும்ன்றது தான் மக்களுடைய கருத்து கணிப்பாக இருக்குது. இந்த தொகுதியுடைய மனநிலையை பொறுத்தவரையில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே மக்களின் கருத்து கணிப்பு இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி தான் இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதி. நமக்கே தெரியும் காட்பாடி தொகுதி அப்படிங்கிறது திமுக அதிமுக தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாங்க. நம்முடைய ஆதன் தமிழுடைய பிரத்யேக தேர்தல் களத்திற்காக களத்திற்கே சென்று மக்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பெற்று தந்திருக்கிறார் திரு மாதேஸ்வரன் அவர்கள். ஸோ அவருடைய கருத்து கணப்பின் அடிப்படையில் அவர் என்ன அவருடைய பார்வை முன் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுக தொடர்ந்து வென்றுகிட்டே இருந்திருக்கிறாங்க. காட்பாடி மக்களும் தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சிருக்கிறாங்க, என்னமா சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த முறை ஒருவேளை தொடர்ந்து துரைமுருகன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க அப்படின்னா, அதிமுகவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால கொஞ்சம் கணிக்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்கே அப்பு அதிமுக சார்பில் ரொம்ப தீவிரமான ஒரு களப்பணிகளை ஆற்றிக்கிட்டு இருக்கிற செய்திகளை நம்மளால் கட்சி நிர்வாகிகள் மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய கள பகுதியில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலையும் புரிஞ்சுக்கும் போது ஓரளவு நம்மளால் கணிக்க முடிகிறது. ஸோ ஒருவேளை திமுகவின் துரைமுருகன் அவர்களை விடவும் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ரொம்ப அதிதீவிரமான களப்பணி செஞ்சார் அப்படின்னா, நிச்சயமா அதிமுக தொகுதியில ஒரு மாற்று சக்தியாக புதிதாக எழுதுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.